ஹாய், ஹலோ, வெல்கம் டு சென்னை சகோதரிகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவில் கார சிப்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, நம்ம ரெண்டு கப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ரெண்டு ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சப்பொடி. இப்போ ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு ரெண்டு கப்பு போட்டு உப்பு போட்டு நம்ம மிளகாத்தூள் ஜீரகம் மஞ்சப்பொடியெல்லாம் போட்டு நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இதிலே ஸ்வீட்டும் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி வந்து கார சிப்ஸ் பண்ண போகிறோம். ரெண்டு கப்புன்றதுனால ரெண்டு ஸ்பூன், நல்லா கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் காரம். குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து ரொம்ப காரம் போட்டுறாதீங்க. இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி ஆயில் போட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதை உருட்டி நம்ம திரட்டிக்கலாம். ஒட்டிச்சுன்னா லைட்டாக மாவு பொடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி திரட்டிட்டு நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இது என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் சும்மா டைமண்ட் ஷேப்பில் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம்லாம் உங்களுக்கு ஆகாது. ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க கூட வீட்டுக்கு வந்தவுடனே சும்மா டக்குன்னு பிசைஞ்சு போட்டு டக்குன்னு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு காஃபி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அழகாக புரிஞ்சு வந்துடுச்சு. இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா காரமாக இருக்கும் உங்களுக்கு. இது நல்லா கலராக வரணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட காரம் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் குட்டி பாப்பாஸ் நிறைய இருக்காங்க, அதனால் நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ரெண்டு கப்பு மாவுக்கே. நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா காரமாக ஸ்பைஸியாக இருக்கும் காரம் போட்டிங்கன்னா. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸியானது இது. உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது. டக்குன்னு எதனா சாப்பிட்ணும் போல் இருக்குன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கார சிப்ஸு வெறும் கோதுமை மாவு. கோதுமை மாவு நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும். பாருங்கள், நம்ம கார சிப்ஸு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.